ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர். வணக்கம், இது மனிதா மனிதா. பேரலை ஊடகவியலாளர் இந்திரகுமார் அவர்களோடு இன்று உரையாட இருக்கிறோம். வணக்கம் வணக்கம் இந்திரகுமார். வணக்கம் சார். முதல்ல நன்றி. நேற்று வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேயர்கள் போட்டிருந்த கமெண்ட் வந்து அப்படியே நெகிழச் செய்து விட்டது. அந்தளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸாக இருந்தது. பேரலையில் பொதுவாக வந்து அவ்வளவு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வராது. நம்ம பேச விஷயத்தை பற்றின ஒரு அக்ரஸிவான ஒரு கமெண்ட்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. பார்வையாளர்களுக்கு என்னுடைய நன்றி. அதில் குறிப்பாக இங்கே பெரும்பாலும் ரிப்பீட்டட் சப்ஸ்கிரைபர்ஸினுடைய வியூஸ் அதிகம். லைவாக போன காலத்திலிருந்து லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் அதை ஒட்டி எங்களை செழுமைப்படுத்தும் விதத்தில் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களை ஊக்குவிக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய பணியாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் தான் நேற்று உங்களை பார்த்த உடனே அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒருவர் சொல்லியிருந்தார், இந்திரகுமாரோட பேசுனா நல்லா இருக்குமே சார், லீவு போட்ட பீரியட்லன்னு நான் நினைச்சேன், நீங்கள் செஞ்சிட்டீங்கன்றாரு. அது உண்மையிலே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்தது, கேட்க நல்லா இருந்தது. வழக்கமாக சார் வரலன்னா ஐயன் கார்த்திகேயனோட பேசுவேன், இல்லாட்டா நானே தான் பேசுவேன். ஓகே. ஐயன் ரொம்ப பிஸியாக இருக்கிற காரணத்தினால இப்போ ஐயனுடைய தொடர்பு கொள்றதே பெரிய விஷயமா இருக்கு. அவருடைய அந்த வளர்ச்சி ரொம்ப அவசியம், அந்த வளர்ச்சி ரொம்ப அவசியம். அந்த பின்னணியில் நான் முதல் நாள் நான் தான் சார் லீவில் போட்டிருப்ப, முதல் நாள் நான் மட்டும்தான் பேசினேன். அதில் ஒருத்தர் வந்து சொன்னார், நீ ஐயனை கூப்பிட்டு பேசுங்க அல்லது யாரையாவது கூப்பிட்டு பேசுங்க, நீங்கள் தனியாக பேச வேண்டாம், யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்கன்னு சொன்னார். அந்த அளவுக்கு நான் தனியாக பேசுனது அவரை துன்புறுத்திடுச்சின்னு நினைக்கிறேன். அதனால தான் அடுத்த நாள் உங்களை கூப்பிட்டேன். ஓகே. இன்றைய செய்திகள்லையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேற்று மகளிர் தினம் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசும்போது முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பெண் விடுதலை குறித்து ஆண்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அது பெண் விடுதலை, அதாவது இப்போ உழைக்கும் மக்களுடைய விடுதலை அப்படின்னா அவங்களே போராடி பெற வேண்டும் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி, இது பெண்களுடைய போராட்டங்களின் மூலமாக மட்டுமே எட்டுவது இல்லை, ஆண்கள் இதில் வந்து முக்கியமாக சிந்திக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு பெண்ணையும் உங்களுடைய தங்கையைப் போல, உங்களுடைய சகோதரியை போல, உங்களுடைய தாயை போல, உங்களுடைய மனைவியை போல, உங்களுடைய மகளை போல சிந்திக்க வேண்டும். அவங்களுடைய நலன்களில் எப்படி நீங்கள் அக்கறையோடு இருக்கீங்களோ அதே மாதிரி பெண் சமூகத்தின் மீது அக்கறையோடு இருக்க வேண்டும்ங்கிற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு. அது தவிர நேற்று அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நேரில் போய் அங்கே இருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த 50 நாள் கூடுதலாக வேலை திட்டம் குடும்ப தலைவர்களுக்குங்கிறத நேற்றைய செய்தியில் நம்ம நேற்றைய மனிதா மனிதால பேசியிருக்கிறோம். உரிமை தொகை தொடர்பாக 1000 ரூபாய் அப்படிங்கிறது தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்டில் வரும் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அது குறித்த அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்று பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடக்குது அப்படின்னும், இது தொடர்பான செய்திகளாக நாங்கள் இந்த செய்திகள் வருது. நீங்க ஆண்கள் தான் பெண் விடுதலையை பற்றி சிந்திக்க வேண்டும், ஆண்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? ஆண்கள் தான் சிந்திக்க வேண்டும் அப்படின்றதுல பார்க்கல. ஒருவேளை நம்ம நேற்று பேசிய பொருளுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெண் காவலரை வந்து சமூகம் எப்படி அணுகுகிறது, அவர்களை எந்த யதார்த்தத்தில் வைத்து பார்க்கிறது அப்படின்ற அந்த பொருளை தான் முதலமைச்சர் குறிப்பிட விரும்புறாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க வந்து தெய்வமா பார்க்க தேவையில்லை அப்படின்றத வந்து வேறு வகையில ஒரு அப்பா அம்மாவா பாருங்க, அக்காவா பாருங்க, தோழரா பாருங்க, சக மனிதரா பாருங்க அப்படின்ற விஷயத்துல அவர் குறிப்பிட்டிருப்பார் அப்படின்றது தான் நான் பார்ப்பது. ஏன்னா பெண்கள் வந்து எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு பெரிய பீடத்தில் உட்கார வைக்கிறேன்னு, பலிபீடத்தில் உட்கார வைக்கிற நடைமுறை தான் இங்கே நம்ம எல்லாருமே பார்ப்பது. அதை தவிர்க்க வேண்டும், அது கூடாது. சக மனிதராக நாம் வாழ வேண்டும், சக மனிதர்களாக நாம் பயணிக்க வேண்டும் அப்படின்றது தான். பெண் என்பதால் அவர்கள் வந்து கீழானவர்கள், பெண் என்பதால் அவர்கள் வந்து எந்த விதமான உடல் உழைப்புக்கும் தகுதியற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான சிந்தனை போக்குகள் எல்லாம் மாற வேண்டும் அப்படின்னு கூட நம்ம நேற்று பேசியிருந்தோம். அதை தான் முதல்வரும் வலியுறுத்த விரும்புகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆண்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்ற புள்ளியில் வந்து
ஆண்கள் தான் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு இல்லை, ஆண்கள் வந்து பல இடங்களில் வந்து அது இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அதிகார எல்லைகளில் ஆண்கள் இருக்கிறாங்க. அந்த அதிகார எல்லைகளில் வந்து யாரை உள்ளே விட வேண்டும், யாரை உள்ளே விடக்கூடாது அப்படின்ற இடங்கள்லையும் ஆண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவர்களுக்குமே கூட இது ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம் அப்படின்ற அந்த வார்த்தைகளுக்கான விளக்கங்களே இன்றைய சூழலில் மொத்தமும் நிறைய மாற்றங்களை கண்டுகொண்டே இருக்கிறது. நம்ம வந்து போன வருஷம் பெண்கள் தின வாழ்த்து செய்தியை பார்த்துட்டு இந்த வருஷம் பெண்கள் தின வாழ்த்து செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது சமூகத்தில். போன வருஷம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின்றது அந்த போஸ்ட் வந்து ரொம்ப வைரலாக போச்சு, நிறைய பேர் அது போன்ற ஒரு பதிவுகள் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து சமூகம் வந்து பெரும்பாலும் அதை தவிர்த்துருச்சு, அந்த அது போன்ற ஒரு விஷயங்கள் வந்து கேலிக்குள்ளாகுது, அது தப்பாக இருக்குது, போன வருஷம் பேசின இந்த வருஷம் கிரிஞ்சாக இருக்குது அப்படின்றத வந்து புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்வர் வந்து குறிப்பிட்டு ஆண்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதை எனக்கு இதற்கு மேலே இன்டர்ப்ரெட் பண்ண தெரியல, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பெண் விடுதலை அப்படின்னு அவர் சொல்லி பேசியிருக்கிறார்ல, அந்த விடுதலைங்கிற சொல் வந்து மிக மிக பொருள் வாய்ந்தது, சக்தி மிகுந்த பொருள் வாய்ந்தது. பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுக்கு சமூகத்தில் அதிகாரம் அளித்தல் அப்படின்னு சொல்லி அதற்கு அடுத்த நிலை சொற்களை எல்லாம் இன்னைக்கு பிரதமர் பேசியதும் இருக்கு. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விதத்துல தொடர்ந்து அரசு பாடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அதிகாரம் அளித்தல், எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான இது எல்லாம் அந்த மாதிரி சொல்லுறவங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் சொல்றாங்க. பெண் விடுதலை அப்படின்னு பேசுவது வந்து இன்னும் தீவிரமான அர்த்தம் உள்ளது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட மார்க்ஸ், பெரியார் போன்றவர்கள் முன்னிறுத்திய கருத்தை அவர் வலியுறுத்துறாரு அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஆண்டான் அடிமை சமூகத்துல அடிமைகளுக்கு விடுதலை அப்படின்றதுக்கான போராட்டம் தொடர்ந்து நடந்தது. ஆனா அந்த அந்த யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கிறது அல்லது இழப்பது அப்படிங்கிறதுக்கு அந்த செக்ஷன் தயாராகணும்ல மனசளவுல, அதை கன்வின்ஸ் பண்ணணும்னு, முழுக்க கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் ஒரு விடுதலையை சாத்தியமாக்குவதுங்கிறது கஷ்டம். பை ஃபோர்ஸ் கூட சில சமயங்களில் சட்டங்களின் மூலமாக அதை செய்ய முடியும். அந்த மாதிரி செய்வதற்கு அதை அவங்க அதற்கு எதிராக கிளர்ந்து எழாத ஒரு தன்மைக்குள்ள அவங்கள வைக்கணும், அல்லது அப்படி வரக்கூடிய சூழல் வந்தால் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசு வந்து வலிமையாக இருக்கணும். அந்த மாதிரி புரிந்து கொண்டால் ஒடுக்குபவர்கள் தான் வந்து ஒடுக்கப்படுபவர்களுடைய விடுதலையை பற்றி சிந்திக்கணும், அதாவது அதற்கு தயாராகணும் அப்படிங்கிற பொருள் வருது அதுல. நீங்க சொல்லும் போதுதான் யோசனை வருது சார், இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்றப்ப வந்து களத்துல வந்து ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங்க்கு போய் மக்கள்கிட்ட பைட்ஸ் கேதர் பண்றப்ப 1000 ரூபாய் எப்போ கொடுப்பீங்கன்ற கேள்வியை வந்து பெண்கள் கேட்டதை விட ஆண்கள் அதிகமாக கேட்குறாங்க. அது என்ன காரணத்தாலும் புரியல. ஆனால் அதே தரப்பு வந்து இன்னொரு பக்கம் பேருந்தில் வந்து சாதாரண கட்டண நகர பேருந்துகள், டீலக்ஸ் பஸ்லாம் இல்லை, சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பெண்கள் வந்து கட்டணமின்றி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ பொம்பளை அலுவலகம் பூரா இப்படி ஓசி பண்ணி கொடுத்துட்டாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ஆம்பளை ஆளுகள்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு ஆண்கள் சொன்னதை கேட்க முடிந்தது. ஆனால் 1000 ரூபா அப்படின்னு வரும்பொழுது எப்போ கொடுப்பீங்க, ஒருவேளை அதை பறித்து கொள்வதற்கா அப்படின்றது தெரியல. ஆனால் பெண்களுக்கு வந்து அந்த 1000 ரூபாய்க்கான டெஃபினேஷன் ஒட்டுமொத்தமாக மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாலிக்கு தங்கம் அப்படின்றது வந்து படிச்சுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு பெண்களை வந்து ஆட்படுத்தியது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணாதான் நான் காசு தருவேன், இல்லை நீங்கள் படிக்கிறதுக்கே நான் உதவி பண்ணுறேன், நீங்கள் இன்னும் மேலே போங்க அப்படின்ற ஒரு பொருளை கொடுத்துருக்கிறது. அது உண்மையிலேயே பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக அந்த 1000 ரூபாய் பயன்பட வேண்டும், அல்லது அன்றாடத்திற்கு அவர்களுக்கு பயன்பட்டாலுமே கூட அது வந்து அவர்களுக்கான உரிமை தொகையாக கருத வேண்டும். அது குறித்து சமூக விழிப்புணர்வு விஷயங்களையும் முதல்வர் கான்சன்ட்ரேட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு தமிழ்நாடு ஒரு முதலமைச்சர் ஒருவர் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை தடுப்பு பற்றி வந்து விரிவாக பேசி ஒரு காணொளி தயாரித்து போட்டது முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான், வேறு எந்த முதல்வரும் அதை செய்யவில்லை. அவர் போட்ட பதிவு வந்து அவ்வளவு பேரை போய் சேர்ந்தது. இப்போ இது போன்ற விஷயங்களில் முதல்வர் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி சில விஷயங்கள் பேசினார் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது குடும்பங்களோடு அவர் கனெக்ட் ஆகிறாரு, வேற எப்படி சொல்ல, குடும்பங்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு பெண்ணின் தந்தை என்ற முறையில அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அணுகிறாருல, ஒரு மகனோட அப்பா அப்படிங்கிற முறையில அப்படின்னு சொல்லி அணுகிறாரு, குழந்தைகளின் அப்பாங்கிற முறையில.
அது கிட்டத்தட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் குழந்தைகளாக பார்க்கிற ஒரு மனநிலையிலிருந்து, ஒரு பேரண்டல் ஆட்டிடியூடிலிருந்து பார்க்கும்போது அன்பு தவிர வேற எதுவும் அதில் வெளிப்படாமல் போகும். அதில் எது நல்லது அப்படின்னு யோசிக்கும் போது சில விஷயங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கே அதனுடைய நன்மைகள் புரியாத சூழலில் கூட முன் கையை எடுத்து காலத்தால் முந்தி போய் நின்று சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. அப்படி செய்த ஒரு 1000 ரூபாய் செய்தியை தான் நீங்க குறிப்பிட்டீங்க கல்லூரியில போகக்கூடிய பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி. அதுல எந்த திட்டத்தை நிறுத்திட்டு அதை செய்தார்களோ அந்த திட்டம் நிறுத்தப்பட்டதற்கு சென்டிமெண்டா ஒரு அட்டாக்கை வந்து அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்கிறாரு. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்றாரு. மகளிர் நலன்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கல இன்னும் அப்படிங்கிற சார்ஜாக இருக்கலாம், அல்லது தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள் அப்படிங்கறதுல இருந்து வரக்கூடிய சார்ஜாக இருக்கலாம். எப்படி பார்க்கறீங்க அத? அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து ஏற்கனவே நிறுத்தப்பட்டு விட்டது. பல இடங்கள்ல வந்து அதுல பல முறைகேடுகள் நடந்ததை வந்து களத்துல உணர முடிந்தது. அது பல பேர் அப்ளை பண்ணி காத்துட்டு இருந்தாங்க. 4-5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த திட்டம் வந்து நடைமுறை இல்லாமல் அந்த திட்டம் வந்து கிடப்பில் இருந்தது. அப்போ அந்த திட்டத்தை வந்து ரிவைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்படின்னு இந்த அரசாங்கம் உணர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். முந்தையதை விட இது வந்து இன்னும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாலிக்கு தங்கம் அப்படின்றது வந்து தாலிக்கு தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழல் இங்கே இருக்கிறது அப்படின்ற ஒரு இதிலிருந்து வருது. ஆனால் இந்த 1000 ரூபாய் அப்படின்றது வந்து தாலி என்பது கிடை சுமை, அது கழுத்தில் வந்து கிடந்துக்கிட்டே இருக்கும், அது எங்கேயுமே போகவும் முடியாது. அது அடகு கடைக்கு போவதற்கு போய் பயன்படுவதற்கு கூட, பேங்க்குக்கு போய் பயன்படுவதற்கு கூட வந்து அதில் அவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது அந்த தாலியில். அது வந்து ஒரு டெட் சேவிங்ஸாக மாறுது அந்த தாலி. ஆனால் 1000 ரூபான்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் ஃப்ளோட்டை கிரியேட் பண்ணுது. அப்போ கான்ஸ்டியூஷன் சொன்னபடி மக்கள் மத்தியில் சயின்டிஃபிக் டெம்பரை வந்து ஊக்குவிக்கும் விதம் அப்படின்றது வந்து இந்த 1000 ரூபாயில் அந்த என்விஷனும் சேர்ந்து தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது வந்து அதற்கு முன்பு இவர்களுடைய முன்னோடியான நீதி கட்சியோ டெஃபனிஷன்ஸை மாற்றிக்கிட்டே வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அடுத்த நகர்வுகளுக்கு அந்த டெஃபனிஷன்ஸ் வந்து உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. சைக்கிள் கொடுப்பது அப்படின்றது வந்து வெறுமனே அது ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது அப்படின்றத தாண்டி அது ஒரு சுதந்திர உணர்வை கொடுக்கிறது. வி ஆர் லிபரேட்டட் அப்படின்ற ஒரு சங்கிலியை உடைக்கிறது. பல பேர் வந்து அந்த சைக்கிளை வந்து தள்ளிகிட்டே வீட்டுக்கு போகிறத பார்ப்போம். அந்த தள்ளிகிட்டே போகிறது வந்து ஏன் சைக்கிளை வச்சுட்டு ஓட்டிட்டு போக வேண்டியதானே, ஏன் தள்ளிட்டு போகணும் அப்படின்னா சைக்கிள் வந்து சிம்பிள். அவங்க வந்து வி ஆர் லிபரேட்டட் டு டூ எனி திங், டு ஸ்டடி, டு ஃப்ளை அபவ் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலை வந்து அந்த சைக்கிள் வந்து கொடுக்குது. அது ஒரு சிம்பிள். இப்போ அந்த 1000 ரூபாய் அப்படின்றது வந்து அவங்களுடைய இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போதல், அல்லது வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இந்த 1000 ரூபாய் வீட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா வீட்டில் நம்மளை போட்டு அந்த வேலை செய் இந்த வேலை செய்யும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, நம்மளால் அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கிது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் இன்னும் படிக்க அனுப்புவாங்க அப்படின்ற ஒரு விதத்தில் பெண்களுக்கு அது பயனுள்ள ஒரு விஷயம்தான். டெஃபனிஷன் மாற்றப்பட வேண்டும். சரியான காலகட்டத்தில் முதலமைச்சர் வந்து அதை செய்திருக்கிறார். இந்த ஆலோசனை கொடுத்தவரும் வந்து ஒரு நல்ல பார்வை கொண்டவர் அப்படின்றது புலனாகிறது. இன்னொரு செய்தி இன்றைய நாளிதழ்களில் பார்த்தது, கருணை அடிப்படையில் அரசு வேலை அப்படிங்கிறது வந்து கம்பாஷனேட் அப்பாயின்மெண்ட்ல உண்டான ஒரு கேஸில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. திருமணமான பெண்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்னால் அந்த மாதிரி தனி நீதிபதி வந்து உரிமை இல்லை, கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெறுவதற்கு திருமணமானவருங்கிறவங்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருந்தாரு. அதை இப்போ இவங்க ரத்து செய்திருக்கிறாங்க. இந்த கருணை அடிப்படையில் பணி நியமனம் கோரி விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த விதமான கால வரையறையும் இல்லை. எப்போ எலிஜிபிலிட்டி வருதோ, எப்போ அவர்கள் விருப்பப்படுகிறார்களோ அப்போது விண்ணப்பிக்கலாம். அதில் அவங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவங்கள வந்து தள்ள முடியாது. அதாவது அது ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக அதை பார்க்க வேண்டியது இருக்குது. திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்திற்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவர் வந்து அதற்கு பிறகு முழுக்க முழுக்க புகுந்த வீடு சார்ந்தவரே, பிறந்த வீட்டில் அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஏன்னா திருமணமே நாங்கள் செலவழித்து எல்லாத்தையும் கொடுத்துட்றோம், அதனால் சொத்துக்களும் அவங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பழைய ஆர்கியூமெண்ட்ஸை நிறைய குடும்பங்களில் இன்னும் பார்க்க முடியுது. சொத்துரிமை பெண்களுக்கு வந்ததற்கு பிறகும்
அது போன்ற ஆர்கியூமெண்ட்ஸ் இன்னும் பல குடும்பங்கள்ல இருக்கு. நீங்க அரசு வேலைகள்ல இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா அப்பவும் வந்து எங்களை வேலை இல்லாம ஆக்கிட்டு பெண்களுக்கு வேலை கொடுப்பீங்களான்னு கேட்கிற மனநிலை இருக்குது. அது தவிர இன்னொரு செய்தி இருக்கு, பழங்குடியின பெண்களுக்கும் குடும்பத்துல வந்து சொத்து உரிமை உண்டுன்னு இன்னைக்கு இன்னொரு நீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஆக இப்படி ப்ரொக்ரஸிவாக நிறைய மாற்றங்கள் இருக்கு, சமூகத்துல நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலவற்றை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது, செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இன்றைய தேதியில பல இடங்கள்ல விவாத பொருளாகுது, அதுதான் பல பேருக்கு எரிச்சலையும் ஊட்டுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது தொடர்பாக நீங்க கூடுதலாக எதையும் சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த செய்திகளுக்கு அடுத்த செய்திக்கு போகலாம். கூடுதல் தகவல் இல்ல, பெண்களை வந்து ஒரு பண்டமாக பார்த்தல் அப்படின்றதுதான். அந்த பண்டத்தை நான் கைமாத்திட்டேன், நான் வித்துட்டேன், நான் வந்து ஒரு விலை கொடுத்து அதை தள்ளிட்டேன். அந்த பண்டமாக பார்த்தல் அப்படின்றது தான் வந்து கல்யாணத்துக்கு பிறகு உரிமை இல்லை அப்படின்ற அந்த இதை உருவாக்குது. மண்ணும் பொண்ணும் ஒண்ணு, மண்ணை வித்துட்டா அதே மாதிரி பொண்ணை வித்தது, அந்த மாதிரி ஒரு மண் எப்படி விற்கப்படக்கூடிய பொருளோ அது மாதிரி பெண்ணும் விற்கப்படக்கூடிய பொருள் அப்படின்றது வந்து சப்கான்சியஸ்ல இருந்துதான் மண்ணும் பொண்ணும் ஒண்ணு அப்படின்ற வார்த்தையை வந்து டேர்ம் பண்றாங்க. இப்போ அதை வந்து நீதிமன்றம் சரியாகவே இன்டர்பிரட் பண்ணி உறவு என்பது அது அல்ல, அவர்களும் உங்கள் வீட்டில் பிறந்தவர்கள், அவர்களுக்கு சம உரிமை உண்டு அப்படின்றது. ஒருவேளை வந்து பிள்ளைகளுக்கு மத்தியில் அவங்க பங்கீட்டு விகிதத்தை மாற்றணும் அப்படின்னா அதற்கும் கூட இவங்க அன்பைத்தான் ஆயுதமாக பயன்படுத்தி பெண்களை வந்து அந்த இடத்துல ஒடுக்குறாங்க. அப்போ அந்த அன்பு என்னும் ஆயுதத்தை சமாளிக்க சட்டம் என்னும் கூறாயுதம் அவர்களுக்கு தேவைப்படத்தான் செய்கிறது. அப்போ நீதிமன்றம் நல்ல ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறது. ஆனால் கம்பாஷனேட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும் பொழுது நீதிமன்றம் வந்து இன்னும் கூடுதல் கவனத்தை அதில் செலுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பல இடங்களில் கம்பாஷனேட் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது வந்து கொள்கை அளவில் அது சரியான ஒரு முடிவாக எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நடைமுறை அளவில் அது இப்போது வரைக்கும் பெரிய சிக்கல். எந்த கம்பாஷனேட் அப்பாயின்மெண்ட் பர்சனை போய் பார்த்தாலும் கூட அவர்களுக்கான போஸ்டிங் அவங்க வாங்கி முடிக்கிறதுக்குள்ளே தாவு தீந்துருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க நொந்துடுறாங்க. நீதிமன்ற படிக்கட்டுகளில் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மதுரையில் இருக்கும்போதும் அதை பார்க்குறேன், சென்னையில் இருக்கும்போதும் பார்க்குறேன், பிற நகரங்கள்லேயே அதை பார்க்குறேன், எங்கு போனாலும். அப்போ இது பெண்கள் மறுபடியும் பெண்கள் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறப்போ நிச்சயமாக இதை வந்து மறுபடியும் ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும். இந்த கம்பாஷனேட் அப்பாயின்மெண்ட் அப்படின்றத அதற்கு வந்து ஒரு ரிசர்வ்னால டைமை வந்து, அதாவது மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கம்பாஷனேட் அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு தேவை அப்படின்றத மனு கிடைக்கப்பட்ட பிறகு ஒரு ரீசனபிள் டைமுக்குள்ளே அதன் மீதான முடிவு எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அது எடுக்கப்படாமல் ரொம்ப காலம் தாழ்த்தப்படுகிறது அரசு அதிகாரிகளால் அப்படின்றது, அதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். சரி, அடுத்த செய்திக்கு போயிடலாம். தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்க, இணையவழி சூதாட்டத்தை தடுப்பதற்கான மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கிறார் ஆளுநர் அப்படிங்கிறது செய்தி. ஏற்கனவே விளக்கம் கேட்டிருந்தார் ரகுபதி, சட்ட அமைச்சர் ரகுபதி நேரில் போய் சந்தித்து விளக்கத்தை கொடுத்துட்டு நேர்லேயும் விளக்கிட்டு வந்தார். அதுக்கு பிறகு இப்போ அதிகாரம் இல்லை, தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை, இது ஒன்றிய அரசால் மட்டுமே தான் இது போன்ற சட்டங்களை போட முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கிறாரு. இது இன்று நேற்று திருப்பி அனுப்பியிருக்கிறாரு. இன்று வந்து அது தமிழ்நாட்டில் வந்து பல எதிர்வினைகளை உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்த்த ஒன்று ரெசிடுயரி பவர்ஸ் அப்படின்ற அடிப்படையில் புதிதாக வரும் ஒன்றை வந்து தன்னுடைய சட்டத்தின் கீழே கொண்டு வருவது ஒன்றிய அரசு வழக்கமாக செய்யக்கூடியது. இதற்கு முன்பு ரெகுலேட்டிங் அவங்க ரெகுலேட்டிங் வி ஷால் ரெகுலேட் அப்படின்னு எதெல்லாம் அவங்க பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டாங்களோ அது எல்லாமே வந்து முழுமையான அதிகாரமும் அவர்கள் சார்ந்ததாகவே மாற்றப்பட்டிருக்கிறது. கல்வி அப்படின்ற பொருள் எடுத்துக்கொண்டாலும் கூட அது மாநில பட்டியலிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்பட்டு அது ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்டதா அல்லது பொதுப்பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்டதா அப்படின்னா இல்லை. ஏகே ராஜன் அதை இன்டர்பிரட் பண்ணுறதை பார்க்கும் பொழுது இப்போதும் கூட கல்வி சார்ந்த அதிகாரங்கள் மாநிலத்தின் கைகளில் இருக்கிறது, ஒன்றியத்திற்கு சில தலையிடுவதற்கான உரிமைகள் இருக்கிறதே தவிர முழுமையான அதிகாரம் ஒன்றியத்திடம் கிடையாது அப்படின்ற இன்டர்பிரட்டேஷனை ஏ கே ராஜன் கொடுக்குறாரு. அப்போது ரெகுலேட்டிங் அப்படின்ற இடத்துக்கு கீழே ஒன்றிய அரசு ஒன்றை வைத்துக் கொள்வதனாலேயே அது குறித்தான முடிவுகளை எடுப்பதற்கு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்ற இன்டர்பிரட்டேஷனே வந்து ரிவைஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு பார்வை.
இன்னொன்று, இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழே வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. இதே அரசு இ சிகரெட்டை ரெகுலேட் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது இட் கேனாட் பி ரெகுலேட்டட், இட் சுட் பி பேண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இ சிகரெட்டாவது கடைக்கு போய் கன்சியூம் பண்ணி தான் வாங்க முடியும், அதை வந்து இன்றைக்கு தடை செய்திருக்கிறார்கள். தடை செய்யப்பட்ட பிறகும் கூட அதில் பெரிய பெரிய சிக்கல்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாராலும் ஈஸியாக கன்சியூம் பண்ணக்கூடிய பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி சிறுவர்கள் கூட தவறான தகவல்களை வந்து கொடுத்து, நான் 16 வயதுக்கு மேற்பட்டவன் அப்படின்ற தகவல்களை கொடுத்து வந்து விளையாடக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இதை வந்து தடுப்பது அப்படின்றத பற்றி ஒன்றிய அரசு வந்து மாற்று கருத்து எடுக்கிறது. அதுவும் இதே ஒன்றிய அரசு, இதே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அப்படியான முடிவை எடுக்கிறார் அப்படின்றதா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. ஒரே மாதிரியான ஒரு ரெண்டையும் வேற வேறையாக பார்க்கல. இ சிகரெட்டுக்கு இவங்க போதை அப்படின்ற காரணத்தை சொன்னாங்க அப்படின்னா, இதில் வந்து பணம் சம்பாதிக்கும் அந்த ஆவல் அப்படின்றது ரெண்டுமே வந்து ஒரு போதை மனநிலை தான். இந்த போதை மனநிலையை வந்து ஒன்றில் ஒன்றாகவும் மற்றொன்றில் வேறொன்றாகவும் முடிவெடுத்தல் அப்படின்றத வந்து எப்படி புரிந்து கொள்வதுன்னு புரியல. ஆளுநர் வந்து இந்த மசோதாவிற்கு வந்து, தமிழ்நாடு அரசு எப்போது இந்த மசோதாவை நிறைவேற்றியது, ஒன்றிய அரசு எப்போது அது ரெகுலேட்டிங்கை கையில் எடுத்தது? தமிழ்நாடு அரசு அந்த மசோதாவை வந்து ஆளுநருக்கு அனுப்பிய பிறகுதான் ஒன்றிய அரசிட்ட வந்து அந்த ரெகுலேட்டிங் டிராஃப்ட், ஒன்றிய அரசு அந்த ரெகுலேட்டிங் டிராஃப்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில். அப்போது அதற்கு முன்பே நம்ம சட்டம் ஏற்றிட்டோமே, அப்போ அதற்கு என்ன பதில் அப்படின்றத வந்து ஆளுநர் சொல்ல மாட்டார். ஏன்னா மக்களால் நான் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதனால மக்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க தேவையில்லை அப்படின்றத புரிந்து கொண்டு அடுத்து நம்ம கோர்ட்டுக்கு போய் வாதாடணும். மீண்டும் ஒரு நீட் வழக்காக இந்த ஆன்லைன் சூதாட்ட வழக்கு நீட் வழக்காக நிற்க போகிறதுன்ற அச்ச உணர்வு தான் வருது. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பல முனைகளில் இருந்து தாக்குதல் வருகிறது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் சில நிகழ்ச்சிகளில். அது இப்போ ஒரு முனை தாக்குதல் வந்து ஆளுநர் மாளிகையிலேருந்து வரக்கூடிய தாக்குதல், அது வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை அரசு இன்று அமைச்சரவை கூட்டம் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்காக அமைச்சரவை கூட்டம் ஏற்கனவே கூட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து நிச்சயமாக இந்த விஷயத்தையும் பேசுவாங்க. அது தொடர்பாக அமைச்சரவை கூட்டம் முடிந்ததற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பான செய்திகள் வரும், அல்லது அரசிடமிருந்து செய்தி குறிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு செய்தி, கூட்டணியும் தொடருது மோதலும் தொடர்கிறது அப்படிங்கிற நிலையில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில உண்டான உறவு இருக்குது. நேற்றும் அந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு பாஜகவிலிருந்து 10 பேர் 12 பேர் வந்து அதிமுகவுக்கு வந்ததாக நேற்றும் செய்திகள் வந்தது. கூட்டணியும் தொடருது அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு. அதிமுக ஒரு பெருங்கடல், கல்வீசினால் உடைவதற்கு அது கண்ணாடி அல்ல அப்படின்னு ஜெயக்குமார் சொல்றாரு. ஆனா அவரும் கூட்டணி தொடரும்னு சொல்றாரு. வானதி சீனிவாசன் அதிமுக தலைமையில தான் கூட்டணின்னு சொல்றாங்க. அண்ணாமலையும் அதற்கு பிறகு கூட்டணி தொடரும்னு சொல்றாரு. ஆனா நாங்க யாருக்கும் சாமரம் வீச மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. வி ஆர் நாட் சபார்டினேட் டு எனிபடி அப்படின்னும் சொல்றாரு. ஆக அந்த உரசல்களும் இருக்கு, கூட்டணியும் இருக்கு, அது அப்படித்தான் போகும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தொடரப்போகிறது அப்படின்றது உறுதி. ஏன்னா இந்த உறவு அப்படிதான் தொடங்குச்சு, உரசலும் மோதலும் பூத்ததாகத்தான் இந்த உறவு வந்து அது ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் மரணத்தின் பொழுதே வந்து இது அனுமானிக்கப்பட்டது, இது இப்படி தான் போகுது, சம்படி வில் சரண்டர் திஸ் பார்ட்டி டு பிஜேபி அப்படின்ற மாதிரியான அரசியல் விமர்சகர்களுடைய பார்வைகள் அப்போதே முன்வைக்கப்பட்டன. சரண்டர் அப்படின்ற வார்த்தை வந்து இப்போது சரியாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அதிமுக வந்து சுயேட்சையாக இயங்குவதாக, நான் உனக்கு கட்டுப்பட்டவன் அல்ல அப்படின்றத வந்து அறிவிக்கும் வகையில் இது இருக்குதோ அப்படின்னு தோணுது. சிடிஆர் நிர்மல்குமார் வெளியேறிய போது சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். பேரலையில் நேற்று வெளியே நான் கோடாங்கியில் அதை பேசியிருந்தோம். அவர் வந்து என்னையே உளவு பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து அவருடைய வட்டாரத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சிக்கல் வந்து வெகு பார்க்கறதுல இல்ல, என்னையே பார்க்கறதுல தான் இருக்கு. ஆமா, அதுதான் உண்மைதான் சார், கரெக்டா சொன்னா நீங்க கரெக்டா கோடிட்டது போல என்னையே வெகு பார்க்கிறாள். ஏன்னா பிஜேபிக்கு உள்ளுக்குள்ள ஒரு டகாஃபா இருப்போது, அபிஷியல் ஐடிவிங்கா அல்லது அன்அபிஷியல் வார் ரூமா? வார் ரூம் அப்படின்றது வந்து ஒரு மனநிலை, அது பிரைவேட்டா ரூம் வச்சிருக்காங்களான்னு தெரியல, அது ஒரு மனநிலை. யார் வந்து என்னுடைய தலைவனுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர்களை நான் ஒட்டு கேட்பேன்,
உளவு பார்ப்பேன் அல்லது ஏதோ ஒன்றை செய்வேன். இப்போ அஃபீஷியலாக பார்ட்டிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செட்டப்புக்கும் இதுக்கும் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது, இரண்டு பேருக்கும் மோதல் ஏற்படுது. அதனால தான் வார் ரூமிலிருந்து யாரும் வெளியே வரல, அஃபீஷியல் செயின்லேருந்து தான் பல கன்னிகள் சிதறி வெளியே விழுகிறாங்க. இப்போ அவங்க வந்து ஏடிஎம்கேல போய் ஜாயின்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறப்போ இரண்டு கட்சிகளுக்கும் இடையே வந்து ஒரு நேச்சுரல் அஃபினிட்டி இருக்கிறது. அந்த நேச்சுரல் அஃபினிட்டி வந்து கூட்டணி தான் அப்படின்றது இல்லை, மாறாக அந்த இரண்டு கட்சியில் இருப்பவர்களுடைய மனநிலை வந்து ஒத்தி இயங்குவதாக இருக்கிறது. அதனால் அவங்க டைரெக்டாக அங்கே போயிட முடியுது. வெளியே வந்து கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு நம்ம டிஎம்கே போகலாம் அல்லது வந்து காங்கிரஸ் போகலாம் அப்படின்ற மாதிரியான மனநிலை இல்லாமல் இப்போ தேசிய காங்கிரஸ்லேருந்து உடைபவர்கள் எல்லாம் பிஜேபி போகிறாங்க. அந்த அஃபினிட்டி போல் வந்து இங்கே இருக்கிற அஃபினிட்டி வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துவதாக இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஆனால் ஒரு ஸ்திரமான தலைவராக இதன் மூலமாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவார். இந்த ஸ்திரத்தன்மையை வைத்து மீண்டும் வந்து பிஜேபியினுடைய பேர வலிமை குறைக்கப்படும் அப்படின்றது தேர்தல் கணக்காக சொல்லலாம், களத்தின் கணக்காக வந்து பிஜேபிக்கு வந்து இந்த நிலை நீடிக்கும். இப்போ இருக்கிற அந்த 1-2% அப்படின்றது வந்து 2.5-3 அப்படின்ற லெவலில் மூவ் ஆகும். இரண்டாக உடைந்து தனித்தனியாக நின்றால் மட்டும்தான் வந்து போத் வில் பி டெஸ்டட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் மனநிலையில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம சட்டமன்ற தேர்தலில் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இரண்டாக உடைந்து நின்றால் மட்டும்தான், டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான், சோதித்து பார்த்தால் மட்டும்தான் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொன்னீங்களே, அது அதிமுக ஃபார் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கும் பாஜக ஃபார் தமிழ்நாடுக்குங்கிறதுக்கான போட்டி மாதிரி எனக்கு தெரியலையே. அது வந்து அண்ணாமலை ஃபார் டிஎன், பிஜேபி ஃபார் டிஎன், ரெண்டு ஃபேக்ஷனுக்கு இடையில உண்டான கோளாறாக தானே சண்டையாக தானே தெரியுது. இப்போ பிஜேபி ஃபார் டிஎன் வந்து அங்கேருந்து ஆட்கள் சிதறி தான் போய் அதிமுக ஃபார் டிஎன்ல போய் சேர்றாங்க. ஆமா, அங்க அண்ணாமலை ஃபார் டிஎன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து ஸ்ரீராம் சேஷாத்ரி போன்ற பிஜேபி ஆதரவாளர்களே வந்து வலைதளங்கள்ல பதிவெழுதுறாங்க. அண்ணாமலை அண்ட் கேசவ விநாயக், அதாவது ஒரு பார்ட்டி வந்து அதிகாரத்தில் இருக்கும் பொழுது 1000 சண்டை நிகழலாம், அல்லது அதிகாரத்திற்கு நெருக்கமாக இருக்கும் போது 1000 சண்டை நிகழலாம். டெல்லியில் அதிகாரம் இருப்பதால் இங்கு நடக்கக்கூடிய இந்த சண்டை வந்து ரொம்பவே வந்து வியப்பாக இருக்குது. டெல்லியில் வந்து அதுவும் இவர்களிடம் நேரடியான கைகள் இல்லை. டெல்லி வந்து டெல்லி பிஜேபி, அதாவது ஒன்றிய பிஜேபி வந்து அங்கே ஆட்சியில் இருக்கிறது அப்படின்ற காரணத்தினால் இவர்கள் வந்து சீமானவர்கள் சொல்வது போல ரெக்கையை தூக்கி கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரி பார்க்க முடிகிறது. அமர் பிரசாத் ரெட்டிக்கும் வந்து சிடி நிர்மல்குமாருக்கும் என்ன சண்டையோ, அதே போல் கேசவ விநாயகத்திற்கும் அண்ணாமலைக்கும் தகராறு சொல்லப்படுகிறது. அண்ணாமலை வந்து தான் தலைவர் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி கூறுவது தன்னுடைய கட்சிக்கே அதை சொல்ல விரும்புகிறாரோ அப்படின்ற மாதிரியான துணி கூட அதில் கேட்கிறது. ஏன்னா வலியை வந்து ஒருவர் வந்து இவ்வளோ விஷயத்தையும் மக்கள்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா மேலேயும் ஏதோ ஒரு செய்தி அனுப்ப விரும்புகிறார். கர்நாடகாவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக அவர் அனுப்பப்பட போகிறார் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் பதவியை வந்து ஒரு ஸ்டேபிளாக போடுறதுல வந்து ஒரு டர்புலன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டர்புலன்ஸை அவர் ஓவர் கம் பண்ணிடுவேன், இன்ஜினே இல்லைனாலும் அந்த டர்புலன்ஸை நான் தாண்டிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்ஜின் இல்லாமல் டேக் ஆஃப் ஆகிறது வந்து காகிதம், அது டேக் ஆஃப் ஆகி அடுத்து என்னாகும் அப்படின்றது வேற. இப்போ அண்ணாமலை வந்து இன்ஜினோடு இருக்கிறாருனே எடுத்துப்போம், இந்த டர்புலன்ஸை அவர் தாண்டுறாரு அப்படின்னா ஒருவேளை டி அண்ணாமலை ஃபார் டிஎன் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து போடப்படலாம். இந்த டர்புலன்ஸை தாண்டணும், அது உள்ளுக்குள்ளே அவங்க உட்கட்சி பூசல். காகிதமா பொக்கா அப்படிங்கிறது தெரியல, பொக்குகள் நீண்ட தூரம் பறக்கலாம், அவை விதைப்பதும் இல்லை முளைப்பதும் இல்லை. காகிதங்கள் நீண்ட தூரம் பறக்கலாம், அந்த இலக்குகளை காகிதங்கள் தீர்மானிப்பதில்லை, அது காற்றடிக்கிற பக்கத்தில் எப்படியோ போய் எங்கேயோ ஒட்டிக்கிட்டு நிற்கும், அந்த மாதிரி தானா அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்து அந்த உட்கட்சி பூசல்களை இரு கட்சிகளுக்கு இடையிலான பூசலாக மாற்றி இப்போ அது இல்லை ஒரே கூட்டணியில் தொடர்வோம்னு சொல்லி அதை எல்லாத்தையும் சிமெண்ட் பண்ணுறதுக்கு பூசி மெழுகுவதற்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அடுத்து வரும் நாட்களில் எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கத்துக்கு ஆட்கள் போவாங்க, அந்த அது அதன் மூலமாக வலிமையை காட்டி கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கக்கூடும். அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அது மக்களவைத் தேர்தல் வரைக்கும் தொடருதா இல்லை சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே தொடருதா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. எடுத்த செய்திகளை பேசிட்டோம் இந்திரகுமார், நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சார. நன்றி நண்பர்களே, உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.